நாம என்ன பண்ண போறோம்னா ஹைட்ரோகார்பன்ல அல்கேன் அல்கீன் அல்கைன் படிச்சிருக்கோம். இப்போ அதுல ஒரு காமன் நேம் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அல்கைல் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் ஹைட்ரஜனை வச்சு இதையும் ஒரு பங்க்ஷன் குரூப் அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய அல்கைனுக்கு எப்படி நம்ம நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக அதனுடைய ஜென்ரல் ஃபார்மா என்ன அப்படின்னு பாக்குறோம். அதனுடைய ஜென்ரல் ஃபார்மாக சிஎன் கைஸ் டூஎன் பிளஸ் ஒன் பாண்ட். ஓகே, இது என்ன ஒரு ஃபங்க்ஷன் குரூப் ஆலகாரோ ஈதரோ அல்டிகளோ இதெல்லாம் அட்டாச் பண்ணலாம் என்பதற்காக நாம் வந்து ஒரு குரூப்பை பார்க்குறோம். இதில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, கண்டென்ஸ் ஃபார்முலா. ஓகே, தென் ஐயூபிஎஸ்சி நேம், தென் காமன் நேம். ரெண்டு நேமும் ஒன்றுதாங்க இருந்தாலும் அந்த காமன் நேம் என்பது தனியான நம்ம எடுத்துக்கோம். ஓகே, எஸ், இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொல்றோம் அப்படின்னா சிஎன் கைஸ் டூ என் பிளஸ் ஒன் பாண்ட். ஓகே, சிஎன் கைஸ் டூ என் பிளஸ் ஒன் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு ஒரு கார்பன் போடும்போது சி ஒன் போடும்போது ஒன் டூ இன்டு ஒன் என்னுடைய வரி என்ன பண்றோம் அப்படின்னா ஒன் போடுறோம். என்னுடைய வரி ஒன், அப்போ சி ஒன் ஹைட் டூ இன்டு ஒன் டூ, டூ பிளஸ் ஒன் த்ரீ, தென் ஒன் பாண்ட். ஓகே, எஸ், கார்பன் நம்ம யாருக்குமே ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்காது, தென் எழுந்திருக்கும் எல்லா காரணங்களையும் நம்ம எழுந்திருக்கு. வேலன்ஸ் படி கார்பனுடைய வேலன்ஸி ஃபோர், ஹைட்ரஜன் வேலன்ஸி ஒன். ஓகே, கோவரண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இதில் வந்து நம்ம எதுன்னு சொல்லணும்னா ஆர் நார்மலாக எந்த அல்கே குறுக்க நம்ம ஜென்ரலாக இது பண்ணதற்காக ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்னா எத்தனை பொருள் காரணம் வந்து எத்தனை காரணம் வரலாம் என்பதற்காக ஆர் என்பது அல்கேல் ஆர் வந்ததுக்காக எழுந்திருக்க அல்கே குறுக்கும். அப்போ இது கண்டென்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு இணைச்சிருக்கோம் சிஎஸ் த்ரீ சிங்கிள் பாண்ட். ஓகே, ஸோ இதோட ஐயூபிஎஸ்சி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கேன் மீத்தேன் அப்படின்னா அந்த மீத்தேனில் இஎன்ஏ எடுத்துட்டு ஏஎன்ஏ எடுத்துட்டு ஒய்எல். ஓகே, நமக்கு வந்து மீத்தேன் என்பது இதுக்கு மெத்தேன், அதுதான் அதனுடைய காமன் நேமும் அதுதான் இதில் காமன் நேமும் மெத்தேன் தான். ஓகே, ரெண்டுக்கும் நேம் ஒன்றுதான், எஸ். ஸோ நெக்ஸ்ட் சி டூ போட்டோம்னா சி டூ எழுதிருக்கோம் கைச்சு ஃபைவ் பாண்ட் ஒர்க். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு கார்பன் பாண்ட் ஏற்கனவே உள்ள பாண்ட். ஓகே, எல்லாமே சிங்கிள் பாண்டு தான், தென் நமக்கு எழுதிருக்கு கார்பன் சுற்றி நாலு பாண்டு வரும். ஓகே, அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்போ ரெண்டு கார்பன் அஞ்சு ஹைட்ரஜன் வந்துருச்சு. ஏதனா இதை நம்ம சிம்பிளாக எழுதும்போது எப்படி எழுதலாம் பாருங்கள், சிஎஸ் த்ரீ சிங்கிள் பாண்ட், சிஎஸ் டூ சிங்கிள் பாண்ட். ஓகே, அப்போ நம்ம இதனுடைய காமன் நேம் ஐயூபிஎஸ்சி நேம்னாலும் ஈத்து, அப்போ எனது ஏத்தில். ஓகே, காமன் நேமும் அதுதான் ஏத்தில். நெக்ஸ்ட் இப்போ சி த்ரீ கைட்ரி செவன், ஒரு கார்பன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெண்டு கைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு சீரீஸில் நம்ம இந்த ஃபார்முலா படி என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த சி இன்னொரு என் வேல்யூ ரெண்டு மேல வந்து டூ எடுத்துருக்கோம், இதில் வந்து எழுதிருக்கோம் என் வேல்யூ த்ரீ, அதாவது த்ரீ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து த்ரீ கார்பன் சிங்கிள் பார். ஓகே, எல்லா கார்பன்களையும் நம்ம போடுவோம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஓகே, இப்போ இதனுடைய குரூப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிலா சிஎஸ் த்ரீ சிஎஸ் டூ சிஎஸ் டூ கண்டென்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சுருக்கமாக ஃபார்முலா சுற்றி எத்தனை பேர் எடுத்து வேலன்ஸ் படி கரெக்டாக ஃபில் பண்ணணும், அதுக்காக எடுத்துக்கோம் பாட். ஓகே, ஃபார்முலா இப்படி செக் பண்ணலாம், நமக்கு இப்படி தெரியும், ப்ளஸ் டூ லெவலில் வரும்போது ஒரு கைபிஎஸ்சி இது நமக்கு தெரியாது. ஓகே, இப்படி பார்த்தாலே கார்பன் சுற்றி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எத்தனை அப்படின்னு சொல்லி இதுன்னு போட தெரியணும். ஸோ அப்போ இதனுடைய பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொஃபைல், என்ன பேர் சொல்கிறோம் ப்ரொஃபைல் ப்ரொஃபைல், அதனால இதுக்கு ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல் தென் நாம் சி ஃபோர் போட்டோம்னா என்னுடைய வேலையை ஃபோர் போட்டால் சி ஃபோர் கழிச்சு நைன் பாண்ட். ஓகே, அந்த பார்ப்பில் அப்படி நைன் பாண்ட், அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் பாண்ட். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஓகே, எஸ். அப்போ இதை சிம்பிளாக எழுதும்போது எப்படி எழுதலாம், கண்டென்ஸ் ஃபார்முலா சிஎஸ் த்ரீ சிஎஸ் டூ சிஎஸ் டூ சிஎஸ் டூ சிங்கிள் பாண்ட். ஓகே, அப்போ நாலு கார்பன் தான் என்ன பேரு பியூட்டேன் என்பது என்ன பேரும் பியூட்டைல். ஓகே, பியூட் என்பது நாலு கார்பன்,
அப்போ காமன் நேம் நமக்கு வேற அட்ரிபியூட் இருக்கலாம். நெக்ஸ்ட் கார்ட் நம்பர் 5 என்ன, அதாவது என் வேல்யூ 5 போடணும்னா C5 என்ன இருக்கும் H11. ஓகே, அப்ப 5 கார்பன்ஸ், 1 2 3 4 5 பாண்ட், ஒரு பாண்ட் தான் இருக்கு, நாலு பாண்ட். ஓகே, சுத்தி இருக்கக்கூடிய பாண்ட் பாருங்க, நம்ம இதுல எல்லாமே கோவலன் பாண்ட் இருக்குதா, இதுல இருக்கக்கூடிய கைடுதல் போட்டீங்கன்னா இதை நம்ம சிம்பிளா எழுதும் போது CH3 CH2 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 சிங்கிள் பாண்ட். அப்ப இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம், நாம் வந்து இதுக்கு பெண்டை என்ன வச்சிருக்கோம், பெண்டை. ஓகே, கிளியரா? இப்ப நம்ம வந்து கார்பன், இது வந்து ஹைட்ரோ கார்பன் தெரிவிக்கு என்னது அப்படின்னா, ஒரு காமன் நேம் படிக்கிறதுக்காக, எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கும் நம்ம ஒரு காமன் நேம் கொடுக்கறதுக்காக, அல்கேனுடைய டெரிவேட்டிவா இருக்கக்கூடிய அல்கைல் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட், இது தனிப்பட்ட முறையில் நம்ம இருக்காது, எல்லாத்துலயுமே நேம் கொடுக்கறதுக்காக ஆர்னு கொடுத்துருப்பாங்க, இப்போ RX ROH கொடுத்துருப்பாங்க, அதுக்காக நம்ம அதனுடைய நேம் எப்படி எழுதலாம், அந்த காம்பவுண்ட் நம்ம எப்படி எழுதலாம், எந்த காம்பவுண்ட் எழுதி தெரிஞ்சுட்டா நம்ம எந்த ஒரு காம்பவுண்டும் அதுக்கு அடுத்த வரக்கூடிய அல்கைல் எழுதி எல்லா காம்பவுண்டும் முதல்ல எழுதுறதுக்கு நம்ம எழுந்திருக்கோம், ஈஸியா இருக்கும் என்பதற்காக இதை எழுதிருக்கோம் எழுதிருக்கோம், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கும் 10 கார்பன் வரை பார்ப்போம், அதுக்கு அடுத்த காம்பவுண்டுக்கு ஒரு 6 காம்பவுண்ட் வரை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, 6 கார்பன், ஓகே 5 கார்பன் வரை பார்த்தோம், இப்ப 6 போட்டா இன் வேல்யூ நமக்கு இதுக்கும் 6 போட்டால் என்ன வந்திருக்கும், சி இதுல வந்து எழுதும் போது என்ன இருக்கும், C6 ஹைச்சி 2 × 6 = 12 + 1 = 13. ஓகே, ஒரு கார்பன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெண்டு கைடுக்கு இன்க்ரீஸ் ஆகும், நார்மலா ஒரு மின்னல் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், 6 கார்பன், 1 2 3 4 5 6, ஓகே பாண்ட். இப்ப ஒரு பாண்ட் இருக்குது, அப்ப எத்தனை பாண்ட் வரணும், கார்பன் சுத்தி 4 பாண்ட் வரணும், வேலன்ஸ் ரெண்டு இருக்கு. ஓகே, எல்லா பக்கமும் 4 பேர் பாண்ட், இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லா பக்கத்துலயும் எனக்கு ஹைட்ரஜனும் ஃபில் பண்ணுறேன். ஓகே, சரியா? இதுக்கு வந்து சுருக்கமாக, அதாவது சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஃபார்மா இருக்கும், சுருக்கமாக CH3 இங்க இருக்கு, CH2 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 CH2. அப்ப இதுக்கு முதல்ல மட்டும் CH3, அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துலயுமே இருக்கு CH2 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 CH2, சரியா? அப்ப இதனுடைய ஐபிசி நேம் என்ன, நார்மலா ஹெக்ஸேன் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிர்க்கு ஹெக்ஸைன். ஓகே, காமன் நேம் அதே தான், இங்க இந்த காமனை பொறுத்தளவு ஹெக்ஸைன். இதே போல C7 கைச்சி 15. அப்ப எழுதிருக்கோம் 1 2 3 4 5 6 7. ஓகே, பட் 1 ஹைட்ரஜன் போட்டுருவோம். ஓகே, ஹைட்ரஜன் C7 H15 இருக்கும். ஓகே, அப்போ எல்லாருக்கும் முதல்ல உள்ளதில் மட்டும் CH3, இதில் இருந்து CH2 2 3 4 5 6 7 கார்பன்ஸ். ஓகே, 7 கார்பன் இருக்கு. அப்ப நம்ம இதுக்கு என்ன பேரு, கெப்டேன். அப்ப என்ன பேரு, கெப்டைல். ஓகே, இதுக்கு மேக்சிமம் வந்து எந்த ஒரு காம்பவுண்ட்லயும் யூஸ் பண்ணது கிடையாது, இருந்தாலும் 10 காரணம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, C8 கைச்சி 17. அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஒரு பாண்ட், எல்லா காரணத்திலையும் நின்றுக்கு எல்லாத்துலையும் நம்ம எந்திருக்கோம், ஹைட்ரஜன். ஓகே, அப்போ இதில் வந்து எப்படி சிம்பிளாக எழுதலாம்,
CA3, CS2, 3, 4, 5, 6, 7, okay. 3, 4, 5, 6, 7, 8. Okay. அப்ப 8 என்ன பேரு நமக்கு வந்து ஆக்டைல் என்ன பேரு ஆக்டைல் ஆக்டைல் காமன் நேம் அதே தான் இது மாற்றம் கிடையாது நெக்ஸ்ட் இஸ் 9th கார்பன் போட்டோம் நெயில் மேல் 9 போட்டோம்னா 9 என்று நம்ம சொல்லும் போது இது 19 ஓகே ஃபர்ஸ்ட் 2 3 4 5 6 7 8 9 ஓகே 9 கார்பன் இப்போ இதுல வந்து அட்ரிபியூட் கூட வந்து மாற்றம் கிடையாது நம்ம எங்கேனாலும் ஃபங்க்ஷனுக்கு அட்டாச் பண்ணும்போது அடுத்த காமௌண்ட்டுக்கு பார்க்கலாம் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையுமே இந்த குரூப் ஹைட்ரஜன் அட்டாச் இந்த காம்பவுண்டுக்கு கண்டென்ஸ் பார் தான் 9 ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் இருக்கு CS3 மீதி எல்லாமே இருக்கு CS2 2 3 4 5 6 7 8 9 ஓகே நம்ம இந்த சிங்கிள் பாண்ட் என்பது நெருக்கமாக இருந்தால் அந்த பாண்டோட போட வேண்டாம் சரியா ஓகே அப்ப என்ன பேரு நோனே நோனை நோனேல ஏஎன்ஏ எடுத்துட்டு ஏஎல் எடுக்கணும் ஓகே நம்ம நார்மலா என்ன பண்ணிருக்கோம்னா அல்கேன் அப்படின்னு எழுதியிருப்போம் அந்த அல்கேன்ல ஏஎன் எடுத்து ஒயல் என்பதா அதுல மீனிங் அதனால நமக்கு வந்து நார்மலா எல்லா புக்கில் என்ன கொடுத்துருக்கோம்னா சபிக்ஸ்ல வந்து மீத்து ஈட்டு ப்ரப்பி அதுல வந்து ஒயல் சேர்னு சொல்லியிருப்பாங்க நம்ம நார்மலா அப்புறம் அல்கேன்ல இருந்து படிச்சதுனால ஏஎன்ல எடுத்துட்டு ஒயல் ஆட் பண்ணணும் என்பது ஞாபகத்துக்கு ஓகே எஸ் நெக்ஸ்ட் C10 போட்டு கழிச்சு 21 பாண்ட் ஓகே அப்ப என்ன நமக்கு வந்து எத்தனை காரணம் 10 காரணம் ஒரே கார்பன் தான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் பாருங்க அப்ப இதுல வந்து நம்ம சொல்லுவோம் எப்படி எழுதலாம் பாருங்க சிஎஸ் த்ரீ சிஎஸ் டூ சிஎஸ் டூ இது வந்து நார்மலாக ஆறு கொடுத்துருப்பாங்க நம்ம ஒரு காம்பவுண்டில் வச்சு இப்போ வந்து என்ன க்வெஸ்சன் அப்படின்னா மீத்தேன் இருந்து மெத்தில் ஃப்ளோரைடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம RX கொடுத்துருப்பாங்க அப்போ எத்தனை கார்பன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குது மெத்தேல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு கார்பன் வரணும் என்பது நமக்கு தெரியாதக்காக தான் இந்த காம்பவுண்ட் ஓகே அது டெய்ல் அப்படின்னு சொல்லி ஹைட்ரோ கார்பனில் தான் கார்பன் கைட்ரஜன் வரதுனால இது நாலா டாபிக்காக கொடுக்குறோம் ஆக்சுவலாக ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு மூணு டாபிக்லேயே நம்மளுக்கு யார் அலிபாட்டிக் காம்பவுண்டில் மூணு தான் ஓகே இது தெரியாதக்காக தான் ஓகே தேங்க்யூ ஏதாவது டவுட் இருந்தால் ப்ரோ ஓகே ஓகே தேங்க்யூ